நேயர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். டெஸ்லாவை எதிர்கொள்ளும் ஸ்வீடிஷ் தொழிலாளர்கள், எலான் மஸ்க் மறுப்பு. ஸ்வீடனில் உள்ள டெஸ்லா தொழிற்சாலைகளை மையமாக கொண்ட பைத்தியக்காரத்தனமான வேலை நிறுத்தங்களின் போராட்டத்தினை எலான் மஸ்க் மறுத்துள்ளார். தொழிலாளர் கூட்டு பேரம் பேசும் உரிமைகளுக்கு அழைப்பு விடுக்கும் வேலை நிறுத்தத்தில் அமெரிக்க மின்சார கார் உற்பத்தியாளரை குறிவைத்து வருகின்றனர். பாலஸ்தீன நாடு பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கான சிறந்த வாய்ப்பு, ஸ்பெயின் பிரதமர் தெரிவிப்பு. கடந்த மாதம் ஹமாஸின் பயங்கரமான தாக்குதலுக்கு ஸ்ட்ரேலிய பதில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உட்பட அப்பாவிகளின் மரணங்களை உள்ளடக்க முடியாது என்று ஸ்பெயினின் பிரதம மந்திரி பெட்ரோ சான்சஸ் கூறியுள்ளார். மேலும் ஸ்ட்ரேலுடன் பாலஸ்தீனிய அரசை உருவாக்குவதே சிறந்த வழி என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பெல்ஜிய பிரதமர் அலெக்சாண்டர் டி க்ரூடன் ஸ்ட்ரேல், மேற்கு கரை மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுக்கு 2 நாள் பயணத்தின் முதல் நாளில் சான்சஸின் அப்பட்டமான வேண்டுகோள் வந்துள்ளது. உக்ரைனில் அதிர்ச்சி, மருத்துவமனைகளை குறிவைத்து ரஷ்யா கொடூர தாக்குதல். உக்ரைனின் தெற்கு நகரமான செலிடோ நகரில் உள்ள மருத்துவமனை மீது ரஷ்ய ஏவுகணை ஒன்று தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். அவசரகார சேவைகள் இன்று இடிபாடுகளை அகற்ற முடிந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 3 உயர்ந்துள்ளது. தாக்குதலில் 2 மருத்துவமனை கட்டடங்கள் சேதமடைந்தது மற்றும் 8 காயமடைந்துள்ளனர். மருத்துவமனை கட்டடத்தின் இடிபாடுகளில் இருந்து மற்றொரு உடலம் மீட்கப்பட்டுள்ளது. மொத்தமாக ஏவுகணை தாக்குதலில் 3 கொல்லப்பட்டதாகவும் உக்ரைனின் மாநில அவசர சேவை டெலிகிராமில் தெரிவித்துள்ளது. உக்ரைன் தாக்குதலில் ரஷ்ய பத்திரிகையாளர் ஒருவர் உயிரிழப்பு. தென்கிழக்கு உக்ரைனின் சபோரிஜியா பகுதியில் ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் ரஷ்ய பத்திரிகையாளர் போரிஷ் மேக்சிடோ உயிரிழந்துள்ளார். ரஷ்ய அரசு தொலைக்காட்சியான ரஷ்யா 24 பணிபுரிந்த மேக்சிடோ புதன்கிழமை காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது நிலையான நிலையில் இருப்பதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் அவர் பின்னர் உயிரிழந்துள்ளார். கடந்த பிப்ரவரியில் மாஸ்கோ தனது முழு படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து உக்ரைனில் மேக்சிடோ தவிர குறைந்தது 15 ஊடக ஊழியர்கள் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி வழியான தகவல். குடியேற்றம் காரணமாக ஆஸ்திரியாவின் மக்கள் தொகை அடுத்த ஆண்டுகளில் பெருகும் என்று கூறப்பட்டுள்ளது. நாட்டின் உத்தியோகபூர்வ புள்ளிபெற நிறுவனமான ஸ்டாடிஸ் ஆஸ்திரியாவின் சமீபத்திய கணிப்புகளின்படி 2040 மக்கள் தொகை 9.7 மில்லியனாகவும் பின்னர் 2080 10.2 மில்லியனாக உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2040 மக்கள் தொகை 6.6% அதிகரிக்கும் என்றாலும் 2022 ஒப்பிடும்போது சுமார் 31,000 உழைக்கும் மக்கள் மட்டுமே இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிப்போல் படுகொலை ஜனாதிபதி மேக்ரோன் கண்டனம். கிரிப்போல் கிராமத்தில் இடம்பெற்ற படுகொலை சம்பவங்கள் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இதற்கு கண்டனம் வெளியிட்டுள்ளார். நேற்று புதன்கிழமை நகர முதல்வர்களுடனான சந்திப்பு ஒன்றில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கலந்து கொண்டிருந்தார். அதன்போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். கிரிப்போல் கிராமத்துக்குள் நுழைந்த இளைஞர்கள் சிலர் அங்கு இடம்பெற்ற திருவிழா ஒன்றில் இருந்த பலரை தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் 16 தோமஸ் எனும் சிறுவன் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்துள்ளனர். பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஜூன் மாதம் வரையிலான கணக்கெடுப்பில் பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்தவர்களின் நிகர எண்ணிக்கை 672,000 என்று தெரியவந்துள்ளது. இந்த தகவல் வெளியானதைத் தொடர்ந்து பிரித்தானிய அரசு சட்டப்படியான புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த முழுமையாக உறுதிபூண்டுள்ளது. எனினும் புதிதாக உள்துறை செயலாளராகியுள்ள ஜேம்ஸ் கிளவர்லி இதனை தெரிவித்துள்ளார். நமது விசா அமைப்பை நிறுவனங்களும் தனிநபர்களும் தவறாக பயன்படுத்துவதை நிறுத்துவதன் மூலம் புலம்பெயர்ந்தோரின் மொத்த எண்ணிக்கையினை குறைத்தாக வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பின்லாந்து ரஷ்ய எல்லையில் அதிக ஊழியர்களை நிறுத்த ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு. ரஷ்யா வழியாக வரும் புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நோர்டிக் நாடு முயல்வதால் அடுத்த வாரம் கூடுதல் அதிகாரிகளையும் மற்ற ஊழியர்களையும் பின்லாந்துக்கு அனுப்புவதாக ஐரோப்பிய எல்லை மற்றும் கடலோர காவல்படை ஏஜென்சி
பிராண்டஸ் தெரிவித்துள்ளது. ஜெர்மன், ஆப்கானிஸ்தான், கென்யா, மொராக்கோ, பாகிஸ்தான், சோமாலியா மற்றும் சிரியா போன்ற நாடுகளிலிருந்து எல்லைக்கு குடிபெயர்ந்தவர்களை மொஸ்கோ நகர்த்துவதாகவும் கெல்சின்கி குற்றம் சாட்டியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.